செய்ய போகிறது ரஸ்க் அல்வா. ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸு ஈஸியாக செய்யலாம். அல்வாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. 10 நிமிஷத்தில் இந்த அல்வாவை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், உங்களுக்கு வேணுங்கிற ரஸ்க், எவ்வளோ அல்வா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரஸ்க் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி பண்ணியிருக்கேன், அதாவது சீனி போட்டு மிக்சியில் நம்ம லைட்டாக ஏலக்காய் வறுத்து 1 ஸ்பூன் சீனி போட்டு பொடி பண்ணது 1 டீஸ்பூன் வேணும். தேவையான அளவு முந்திரி பருப்பு, 2 கப்பு பால், 1 கப்பு சீனி, நெய் தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த ரஸ்கை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டோம். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். பொடி பண்ணி வர்றது இது மாதிரி தூளாக இருக்கும். இப்போ இது 1 கப்பு, அதாவது ரஸ்க்கு தூள் 1 கப்புனா 2 கப்பு பால், அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு சீனி, நெய் நமக்கு தேவையான அளவு, அதிக நெய் தேவைப்படாது, அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுப்பில் கடாயை ஆன் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் தான் நான் ஊற்றுறேன் இங்கே நெய். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுறோம். இது ரொம்ப சிம்பிள் வே. எல்லாரும் பிரெட்டை எண்ணெயில் போட்டு பொறிச்சு அதுக்கப்புறம் செய்வாங்க, அதை விட இது சிம்பிள் மெத்தட். இப்போ கீ வந்து போட்டோன்னே இந்த ரஸ்க் பவுடரை இதில் போடுறோம். இப்படி செய்யும்போது நமக்கு ரொம்ப எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுற தேவையில்லை, ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த கீயில் இந்த பவுடரை லைட்டாக ஃப்ரை பண்ணுறீங்க. இது யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம், புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்க கூட இதை ஈஸியாக செய்யலாம். இது மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணுறோம். இப்படி ஃப்ரை பண்ணும்போது நமக்கு எல்லாத்துலேயுமே அந்த கீ வந்து இதாக இருக்கும். எண்ணெயில் வச்சுட்டு இப்போ வாசம் வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப்பு பால் மெதுவாக ஊற்றணும். காய்ச்சின பால் தான் ஊற்றுறேன் நான். நல்லா கவனிங்க, காய்ச்சின பால். கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம தண்ணி விடுற மாதிரி விடாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் காய்ச்சின அவசியம் இல்லை. இது மாதிரி நல்லா சுருண்டு வருது பாருங்க. நல்லா அப்படி வரணும். அங்கங்கே கட்டியிருந்தா கொஞ்சம் மசிச்சா மசிச்சிடும், ஏன்னா பாலில் அழகாக வந்துடும். அடுப்ப சிம்மில் வச்சு செய்யுங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சுகரை போடுங்க. நீங்கள் எதுக்கு கலர் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், அந்த கலரே போதும். இல்லை எங்களுக்கு கலர்ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சொன்ன 1 கப்பு சுகர் நான் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி சுருண்டு வரும். இந்த நேரத்தில் ஒரே 1 சிட்டிகை உப்பு தான் போடணும், ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். அதனால் 1 சிட்டிகை உப்பு போடுறோம். மொதல் 2 ஸ்பூன் நெய் விட்டோம், இப்போ 1 ஸ்பூனு விட்டுட்டு இந்த சைடு முந்திரி பருப்பு வறுத்து போடுறதுக்கு 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நான் ரொம்ப நெய் யூஸ் பண்ணலை, பாருங்கள். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். ஒரு ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன் முந்திரி பருப்பு வறுத்து போடுறதுக்காக. அதில் இந்த முந்திரி பருப்பை முழுசாக போடாமல் நல்லா உடச்சி விட்டு போட்டிங்கன்னா எல்லா இதுக்கும் நம்ம சாப்பிட்றப்ப எல்லா வாய்க்கும் முந்திரி பருப்பு வரும். பாருங்கள், முந்திரி பருப்பு ஓரளவு செவக்கட்டும். கருக விட்டுறாதீங்க, முந்திரி பருப்பை நல்லா செவக்கட்டும்.
கைவிடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம இந்த தாளித்த முந்திரி பருப்பை இதில் கொட்டுறோம். அதோட கலருங்க தெரியுமையான ஒரு இது தெரியும். கட்டியில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பக்குவம் நமக்கு. நீங்களே பாருங்கள் இப்படி சுழண்டு வருதில். இப்போ அடுப்பை நிறுத்திடுறோம். அடுப்பை நிறுத்திட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டியதான். அல்வா ரெடி. ரஸ்கல்வா கமகமக்கும் ரஸ்கல்வா தயார். நேயர்களே, இந்த ரஸ்கல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்னுடைய டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வளரும் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு டிஷ் எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வளரும் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் மேற்கொண்டு போடுற எல்லா டிஷ்ஷஸும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ.